நமசிவாய. அமாவாசை நாளில் பித்ருக்கள் முன்னோர்களுடைய அருள் முழுவதுமாக கிடைப்பதற்கு, நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்கள், உங்கள் கஷ்டங்கள் நீங்க, உங்கள் கஷ்டங்கள் தீர்வதற்கு, எல்லாவித செல்வங்களும் வந்து சேர்வதற்கு எந்த மாதிரியான ஒரு பரிகார முறை, ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகார முறை செய்யலாம் என்பதை தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். இதற்கு முன்னால் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னென்னு பார்த்தோம்னா, அமாவாசையில் நம்ம இந்த மாதிரியான எவ்வளவோ விதமான ஒரு பரிகாரங்கள் நம்ம வந்து செய்யலாம். அமாவாசை நாளில் பரிகாரம் செய்வது, அல்லது வந்து பார்த்தோம்னா இப்போ எந்த ஏதாவது ஒரு டைமில் வந்து நம்ம வந்து திலஹோமம் செய்கிறோம்னு சொல்லிட்டு எங்கேயாவது ராமேஸ்வரம் போய் செஞ்சுட்டு வர்றதோ, அல்லது வந்து காசி கயா போறதோ, அந்த மாதிரியான எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் எதையாய் நம்ம வந்து செய்தாலும், குறிப்பாக அமாவாசை தினத்திலே நான் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம் அப்படின்றது ஒரு 10 மினிட்ஸ் ஒதுக்கி, ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி, மந்திரங்கள் கூட எதுவுமே இல்லாமல் சிம்பிளான முறையிலே செய்யலாம். இதை தினசரி செய்தால் அதிகப்படியான ஒரு பலன் சேரும். நாம் எந்த கடவுளை வழிபட்டாலும் சரி, எந்த ஹோமங்கள் செய்தாலும் சரி, எந்த விதமான மந்திரங்கள் ஜபித்தாலும் சரி, பித்ருக்களை வந்து முறையாக வழிபடவில்லை என்றால் அதற்குண்டான பலன் வந்து நமக்கு வந்து கிடைக்காது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் குமுதம் இன்டர்வியூவில், இந்த மகாலய அமாவாசை நாளிலே என்ன ஒரு விஷயத்தை நாம் செய்யக்கூடாது, கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும், எப்படி மகாலய அமாவாசையை நாம் வந்து முறையாக செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு முறையை வந்து நான் கொடுத்திருக்கிறேன். அந்த வீடியோ ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ, அது லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த மகாலய அமாவாசை நாளிலும் சரி, ஒவ்வொரு அமாவாசையிலுமே ஆண் பெண் இருவருமே தர்ப்பணம் செய்யக்கூடிய எளிய முறை, மந்திரங்கள் இல்லாமல் 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு முறையை வந்து, அந்த ஒரு முறையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்து அதை செய்துவிட்டு பின்னர் இந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிங்கள். ஏற்கனவே நான் வந்து வழக்கமாக சொல்கிற ஒரு விஷயம் தான், பொதுவாகவே எந்த ஒரு அமாவாசை நாள் என்றாலும் வந்து வாசலில் கோலம் போடுறதுக்கு, அதே மாதிரி வீட்டில் வந்து நம்ம வந்து விளக்கேற்றுவதற்கு முன்னால் நம்ம வந்து பித்ருக்களை வழிபடும் பழக்கம் இருக்கிறவர்கள் அதை செய்துவிட்டு அதுக்கப்புறம் செய்யணும். அந்த பழக்கமே எங்கிட்ட கிடையாது அப்படின்றவங்க வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்படி வேணால் செஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், அதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும், மாலை அமாவாசையில் நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரு தர்ப்பண முறை அப்படின்றது வந்து பார்த்தோம்னா, நம்ம வந்து எல்லோருக்குமே இந்த நாளிலே நம்ம வந்து தர்ப்பணம் செய்யலாம். நம்மளுடைய பித்ருக்களுக்குன்னு மட்டும் கிடையாது, நமக்கு தெரிந்தவர்கள், நமக்கு வந்து பொதுவாகவே நம்ம வந்து தர்ப்பணம் அப்படின்ற விஷயம் செய்யும்போது பார்த்தோம்னா, மகரிஷிகளுக்காகவும் சரி, அதே மாதிரி நமக்கு வந்து தெரிந்தும் தெரியாமலும் ஏதாவது ஜீவன்களுக்கு வந்து, ஒரு நல்ல ஒரு நற்கதி அடையாத ஜீவன்களுக்கும் வந்து தர்ப்பணத்தில் வந்து ஆட் பண்ணக்கூடிய மந்திரங்கள் இருக்கின்றன. ஸோ நம்ம அந்த மாதிரி இல்லைனா நம்ம வந்து மனசார நம்ம நினைச்சிட்டு கூட செய்கிற மாதிரியான ஒரு முறை இருக்கிறது. நான் இந்த விஷயத்தையும் வந்து இந்த குமுதம் இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். கண்டிப்பான முறையில் இந்த மகாலய அமாவாசையை மிஸ் பண்ணிடாதீங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் கழிச்சு தான் வரும். அமாவாசை மாதம் மாதம் ஒரு கண்டிப்பான முறையில் தினம் சரி கூட நம்ம வந்து தர்ப்பணம் செய்யலாம். கண்டிப்பாகவே ஒவ்வொருவரும் 96 முறை வந்து ஒரு வருடத்தில் வந்து தர்ப்பணம் செய்ய நம்மளுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டும் என்கிற முறை கூட இருக்கிறது. ஸோ இதை பற்றியெல்லாமும் நம்ம வந்து பல முறை பேசியிருக்கிறோம். இப்போது நீங்கள் பார்க்க போவது ஒரு விளக்கேற்றக்கூடிய ஒரு முறைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மகாலய அமாவாசை அன்று இரவு, அதாவது 6 மணிக்கு மேலே சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு செய்ய வேண்டும். ஆக்சுவலி பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து திதி வைஸ் பார்த்தோன்னா 6 மணிக்கு மேலே உங்களுக்கு அமாவாசை கிடையாது. பட் நமக்கு எப்போ வந்து சூரிய உதயத்தில் எந்த திதி இருக்கிறதோ அந்த திதியை வந்து நம்ம நாள் ஃபுல்லாக நம்ம அந்த திதிக்குண்டான ஒரு பரிகார முறையோ அந்த ஒரு விஷயமோ செய்யலாம். அதனால் வந்து பிரதமை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் வந்து அடுத்த நாள் தான் பிரதமை வந்து ஆக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த ஈவினிங் தான் இந்த ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும். செய்தால் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பலன் சேரும். ஸோ நீங்கள் வந்து என்ன செய்யணும், இந்த விளக்கேற்றுவது அப்படிங்கிறத தவிர வேறு என்னென்ன விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து மிக குறைந்த செலவில் உங்களுக்கு ஒரு அதிகப்படியான பலன் கிடைக்கும்படியான ஒரு முறைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் நீங்கள் வந்து மாவிளக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் போட வேண்டியது. மாவிளக்கு போடும்போது ஒரு மந்திரங்களை சொல்லி, ஒரு மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இந்த மாவிளக்கு வந்து வீட்டில் வந்து 8 திக்கிலும் வைக்க வேண்டியது. 8 திக்குனா வந்து மெயின் ஹால் இருக்கும் இல்லையா, உங்களுக்கு அந்த ஹாலில் வந்து 8 திக்கும், அதாவது 4 திக்குலையும் வந்து 4 கார்னர்லையும் 2 2 2 2 கிராம மாதிரியாக 8 திக்காய் பார்த்தபடி விளக்கு வைப்பது அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா முன்னோர்களை திருப்தி செய்யக்கூடியது. நமக்கு வந்து முன்னோர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து எல்லா தலைமுறையும், நமக்கு வந்து ஒரு 7 தலைமுறைன்னு சொல்லுவாங்கள், அந்த 7 தலைமுறையும் சரி, நமக்கு தெரிந்தவர்கள் எல்லாருக்குமாக நினைத்துக்கொண்டு இந்த ஒரு விளக்கை ஏற்றி வைத்து விட்டு, விளக்கு அணைந்தவுடன் அந்த மாவை வந்து நீங்கள் வந்து அப்படியே எடுத்து இதில் போட்டுடலாம், நீங்கள் மரத்துக்கடியில் போட்டுற வேண்டியது அவ்வளோதான். அந்த மாவு நீங்கள் விளக்கு ஏற்றுறது வந்து கருப்பு திரி போட்டு ஏற்றணும். ஸோ இது என்ன மாதிரியான ஒரு மாவில் என்னெல்லாம் சேர்க்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறை பார்த்தால், யூஸ்வலாக நம்ம வந்து சுவாமிக்கு செய்யக்கூடிய மாவிளக்கு கிடையாது, இது வேறு மாதிரியான ஒரு முறை. அரிசி மாவு எடுத்துக்கொள்ள வேண்டியது, கருப்புளுந்து மாவு எடுத்துக்கொள்ள வேண்டியது. கருப்புளுந்தை வந்து நீங்களே பொடி பண்ணிவிட்டு மாவாக பண்ணிக்கிட்டாலும் சரி, கருப்பு உளுந்து மாவு அந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சதுனாலும் சரி, கருப்புளுந்து மாவுன்னு தனியாக விற்குமான்றது எனக்கு தெரியலை. கருப்புளுந்து வந்து எடுத்து நீங்கள் வந்து மாவை அரைத்துக்கொள்ள வேண்டியது, பொடி பொடித்துக்கொள்ள வேண்டியது, அரிசி மாவை எடுத்துக்கொள்ள வேண்டியது, இரண்டையும் கலந்து இது கூட வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்கிறது தெரியும். ஸோ இருந்தாலும் வந்து
இதில் வந்து நீங்கள் விளக்கு மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைனா மாவிளக்கு போடுற வீடியோஸ் தான் இருக்கும் உங்களுக்கு, அது கூட நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி பண்ணிவிட்டு இந்த 8 டைரக்ஷன்ஸ்லையும் வைத்து கொள்ள வேண்டியது, நீங்கள் எய்தர் கருப்பு திரி போடலாம். கருப்பு திரிங்கிறது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இது நாட்டு மருந்து கடையில் இந்த நவகிரக துணின்னு கேட்டிங்கன்னா அந்த துணி கிடைக்கும், அதுலேயே நீங்கள் திரி மாதிரி வீட்டில் செஞ்சுக்கலாம். இல்லைனா அதுலேயே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டார்க் ப்ளூ கலர் இருக்கும், அந்த டார்க் ப்ளூ கலர் எடுத்து போட்டாலும் அதிகப்படியான ஒரு பலன் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும்பொழுது ஒரு மந்திரம் சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஓம் பித்ரு தேவதாபியோ நமஹ. ஓம் பித்ரு தேவதாபியோ நமஹ. உங்களுக்கு நான் வந்து இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு இந்த மந்திரம் வரும். முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா இந்த பித்ருக்களை வழிபடுவது அமாவாசை அப்படிங்கிறது எல்லாமே வந்து பித்ருக்களை வழிபடும் அப்படின்ற மாதிரி முறை இருந்தாலும் அசுபம் என்று நினைக்கிறார்கள். அது அசுபம் கிடையாது, மிக மிக சுபம் அது. ஆக்சுவலாக அவங்க வந்து ஒன்ஸ் அவங்களுடைய அவங்களுடைய உடலை விட்டு அவர்களுடைய ஆத்மா எங்கள் எப்பொழுது வெளியே போய்விடுதோ அவர்கள் இறைக்கு இணையான ஒரு நிலையை பெற்றுவிடுகிறார்கள். அதாவது இறைக்கு அடிபணிகிறமான ஒரு விஷயம்தான் செய்கிறார்கள் என்றாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அதுக்குண்டான அந்த மாதிரியான ஒரு சக்தியை பெற்றுவிடுகிறார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. அதனால் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் செய்யும்பொழுது இது வந்து ஏதோ ஒரு கேடுனோ, சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தர்பையெல்லாம் வந்து வீட்டில் இருந்தானா அதெல்லாம் கூட வந்து பயந்துப்பாங்க, ஐயோ இந்த மாதிரிலாம் இருக்குன்னு எள்ளு கொட்டினாலாம் பயந்துப்பாங்க. எள்ளு வந்து இறைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, காரணம் வந்து எல்லா இடத்துலையும் வந்து போட்டு வைக்கக்கூடாது, அதுக்கு வந்து நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காரணத்துக்காக தான் சொன்னாங்களே தவிர, அதை இறக்கிறதுனால வந்து வீட்டுக்குள்ளே ஏதாவது துர்சக்திகள் வந்துவிடும், பழைய ஆத்மாக்கள்லாம் வந்துடும், இந்த மாதிரிலாம் யாராவது ஏதாவது சூப்பர் சிஷஸ் சொன்னால் அந்த மாதிரிலாம் நம்பிடாதீங்க தயவு செஞ்சு. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளையும் சரி நம்மளுடைய சந்ததியையும் அழிக்கக்கூடிய எண்ணங்கள், வேண்டாத விஷயங்கள் எல்லாம் பரப்பி விட்டு கடைசியில் வந்து அது வந்து நம்மளுக்கு நம்மளுடைய சந்ததிகளும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான முறையில் நமக்கு வந்து இல்லாத ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரியான விஷயம் கிடையாது. இந்த எப்பொழுது நம்ம வந்து முன்னோர்களை வழிபடுகிறோமோ அந்த நாள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சுபமான நாள், எப்படி தெய்வத்திற்கு நம்ம செய்கிறோமோ அதே மாதிரி தான். பட் பூஜை அறையிலே வந்து அவர்களுடைய படத்தை வைக்காமல் நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் படத்தை வைக்க வேண்டும், அதற்கு உண்டான காரணமும் வேறு இருக்கிறது. இதை பற்றி நான் பேசியிருக்கேன், ஷார்ட்ஸ்லையும் ஒன்றில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தை செய்துவிட்டு இந்த பித்ரு தேவதாப்பியோ நமஹ இதை சொல்லும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட சந்ததிகள், உங்கள் வீட்டில் ஏதாவது கஷ்டங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து தீர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இந்த மாவை நீங்கள் பொடிக்கார ஆரம்பிக்கிறதுலேருந்து இந்த விளக்கு ஏற்றி முடிகிற வரைக்கும் ஓம் பித்ரு தேவதாப்பியோ நமஹன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஏற்றிடலாம். நல்லெண்ணெய் போட்டு ஏற்ற வேண்டியது, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அதை எண்ணெய் தீர்ந்து அது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அதை அப்படியே நீங்கள் எடுத்து ஏதாவது ஒரு மரத்துக்கடியில் அடுத்த நாள் கூட போடலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா இந்த மாலை அமாவாசைகளை வந்து ஈவினிங்குள்ளே இந்த ஒரு 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து என்னெல்லாம் விஷயம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் எவ்வளவு பேருக்கு வந்து டீ வாங்கி கொடுக்க முடியுமோ டீ வாங்கி கொடுங்க. டீ வாங்குறதுக்கு பைசா கொடுக்காதீங்க, டீயாக வாங்கி உங்கள் கையிலேருந்து வாங்கி கொடுங்க. ஏதாவது பேக்கரிக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டீ கடை தான் இருக்குன்னா யாராவது அங்கே முன்னால் வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, உங்களுக்கு ரோட்டில் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இந்த டீ கூட குடிக்க முடியாத மாதிரியான நபர்கள் நடந்து போயிட்டு இருப்பாங்க, குப்பை அழுறவங்க இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் பண்ணால் அதிக பலன், குப்பை கூழக்கத்தில் இருக்கிறவங்க குப்பை அழுறவங்க கிட்ட இதெல்லாம் நீங்கள் பிளாஸ்டிக் கப்பில் அவங்ககிட்ட போட்டு கொடுக்க சொல்லி வாங்கிட்டு கூட, இல்லை உங்கள் வீட்டிலே கூட நீங்கள் பிளாஸ்டிக்கில் போட்டு கொண்டு போய் கூட நீங்கள் கொடுக்கலாம். அந்த மாதிரி எந்த மாதிரியான விதமாக சொல்லலாம், டீ கொடுக்கணும் அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. டீயில் வந்து நீங்கள் வந்து நார்மலாக எப்படி உங்கள் வீட்டில் நீங்கள் டீ போட்டு கொடுப்பீங்களோ அதே மாதிரியான ஒரு டீயாக அவர்கள் வந்து கொடுக்க வேண்டியது அவர்களுக்கு டீ வாங்கி கொடுக்குறது அப்படின்றது. ஸோ இது நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பான முறையில் உங்களுக்கு காலில் செருப்பு இருக்கக்கூடாது, அதை கவனித்துக் கொள்ளுங்கள். செருப்போ ஷூவோ போட்டுருந்தீங்கன்னா அதை கழட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டீ வாங்கி டீயை வந்து அவங்க கையில் கொடுங்க. சாதாரணமாக கொடுத்துட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்க்கலாம். இது வந்து ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா பசுவிற்கும் எருமைக்கும் எவ்வளவு உணவிட முடியுமோ அவ்வளவு நீங்கள் உணவிடலாம் இந்த ஒரு நாளிலே. உங்கள் கைகளால் உணவிட வேண்டும், தரையில் போட்டு அதை சாப்பிட வைக்காதீங்க, கைகளால் உணவிடலாம். எருமைக்கு பண்ணிங்கன்னா அதிக பலன் கிடைக்கும் உங்களுக்கு. பசுவிற்கு சாதாரணமாகவே பண்ணும்போது வந்து பித்ருக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரீதி அப்படின்னு சொல்லுவாங்க. பசுக்களுக்கு செய்ய வேண்டும், எருமைகளுக்கும் கண்டிப்பான முறையில் செய்தால் நமக்கு கிரக ரீதியான கஷ்டங்களும் கண்டிப்பான முறையில் தீரும். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா நாய்களுக்கு, நாய்களுக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயமும் இந்த நாளிலே. பொதுவாக காக்காய் நான் ஆட் பண்ணல, காரணம் என்னென்னு பார்த்தோன்னா காக்காய்க்கு வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே நம்ம வந்து காக்காய்க்கு ரெகுலராக வந்து உணவு வைப்பதுங்கிற ஒரு பழக்கம் இருக்குங்கிறதுனால, அதனால் அது வந்து ரொம்ப மேண்டேட்டரியான விஷயம். ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தை செய்யலை, அதனால் கண்டிப்பான முறையில் நீங்கள் காக்காய்க்கு சாதம் வைப்பீங்கன்னு தெரியும். ஸோ இப்போ அந்த காக்காய்க்கு சாதம் வைக்கணும், அதை வந்து அது செஞ்சுருங்க. இந்த பசுவிற்கு எருமை மாட்டுக்கு கொடுப்பது அப்படின்றது நீங்கள் வந்து தேடி போய் கொடுக்கறது கூட இந்த நாளில் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். இந்த நாள் வந்து அப்படி ஒரு கிடைக்கப்பெறாத நாள் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு என்ன கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து புதன்கிழமை, அப்போ அதாவது அமாவாசை தினம் வந்து புதன்கிழமையில் வருவதை காரணத்தினால் நீங்கள் வந்து க்ரீன் லீஃப் கொடுக்கலாம். அதாவது கீரைகள், எந்த கீரைகளாக இருந்தாலும் நீங்கள் கீரைகள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு உண்டான பலன் வந்து அதிகப்படியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. புதப்பிரீதி அப்படின்ற மாதிரியான விஷயமும் இது எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக அல்லது வந்து பண ரிலேட்டடாக வந்து பிரச்சனைகள் இருந்தால் அதனாலையும் அதுவும் வந்து இந்த க்ரீன் லீஃப்ஸ் வந்து இது கொடுக்கறதுனால, கீரைகள் வந்து எருமைக்கும் பசுவிற்கு கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் தீரும், முன்னோர்களுடைய ஆசை கிட்டும். அடுத்ததான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நாய்களுக்கு உணவிடுவது அப்படிங்கிறது. நாய்களுக்கு கண்டிப்பான முறையில் உணவிடுங்கள். கருப்பு நாய் கிடைச்சா விட்டுறவே விட்டுறாதீங்க, அதுக்காக நீங்கள் வந்து துரத்திட்டு ஓடாதீங்க. கண்டிப்பான முறையில் கருப்பு நாயை கண்டால் அதற்கு ஏதாவது ஒரு உணவு போட்டு விடுங்கள், உங்களால் முடிந்த உணவு போடலாம். ஸ்வீட் போடாதீங்க, ஏன்னா ரோட்டில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு தான் இது, வீட்டுக்குள்ளே
இருக்கிற நாய்க்கு நான் வந்து சாப்பாடு கொடுக்கலாமா, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பசுவுக்கு கொடுக்கலாமா, வீட்டுக்கு பக்கத்திலேயே எங்கள் வீட்டிலே எருமை வளர்க்குறேன் அதுக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் ஒரு சில கேள்விகள் வருகிறது. அந்த கேள்விகளை தவிருங்கள். நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற நபர்களுக்கு நம்ம சாப்பாடு போட்டோம்னா அது தானமாக, நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்மளுடைய மனைவிக்கு அல்லது கணவர்களுக்கு தம்பை தங்கைகளுக்கு போடுறது வந்து தானம் கிடையாது. ஸோ அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயம் செய்கிறது வந்து கண்டிப்பான ஒரு நன்மை தரும்னு வச்சுக்கோங்க. கருப்பு நாய் பக்கத்துலேயே வேறு ஏதாவது கலர் நாய் இருந்தால் அதுக்கு போடாமல் இதுக்கு மட்டும் போடாதீங்க, அதுக்கும் போடுங்க. எந்த ஒரு நாய்க்கு கலர் போட்டாலும் உங்களுக்கு அதிகப்படியான பலன் சேரும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாய் வந்து ராகு பிரீதிங்கிறது, ராகு அண்ட் முன்னோர்கள்ங்கிறது கனெக்டட். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். பதிவு அதிகமாக போக வேண்டாம் அப்படிங்கிற காரணத்தினால இதை கொஞ்சம் நான் எளிதாக முடித்துக்கொள்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா, கண்டிப்பான முறையில் வீட்டுக்கு வந்து வீட்டு வாசலில் சந்தன ஊதுவத்தி ரெண்டு பக்கம் ஏற்றி வைங்க அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். இந்த பதிவு வந்து நான் 4 தடவை சொல்லியிருக்கேன், அதனால் நான் வந்து குயிக்காக முடிச்சுக்கிறேன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தன ஊதுவத்தி ஒரு ரெண்டு சந்தன ஊதுவத்தி இந்த நாளிலே வந்து ஒரு காலையிலையும் நீங்கள் வந்து ஏற்றி வைப்பது வீட்டுக்கு வெளிப்பக்கமாக, வலது பக்கமும் இடது பக்கமும் ஏற்றி வைப்பதுங்கிறது அதிகப்படியான ஒரு பலனை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். அரச மரத்திற்கு இன்று நாளிலே மதியம் 12 மணிக்குள்ள விளக்கேற்றி வைப்பது அதிகப்படியான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். விளக்கேற்றி வச்சு நீங்கள் பட்டுக்கு மரத்தை தொடக்கூடாது, தொட்டு கும்பிடுறேன், நமஸ்காரம் பண்ணுறேன்லாம் வேண்டாம். அதை விளக்கேற்றி வைங்க, அங்கே ஒரு 10 நிமிஷம் நில்லுங்க, உங்களுடைய முன்னோர்களை நன்றாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். பிரார்த்தனை செஞ்சுட்டு 10 நிமிஷம் நின்றுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டுக்கு திரும்பி பார்க்க வந்துட வேண்டியதான். வீட்டுக்கு வந்துடலாம், கை கால்கள் கழுவிக்கொண்டு உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம். அல்லது வேறு எங்கேயாவது நீங்கள் நேராக போகிறதா போயிட்டு ஏதாவது ஒரு வாட்டர் பேக்கெட் ஒரு வாட்டர் பாட்டில் 10 ரூபா கொடுத்து கூட வாங்கிட்டு நீங்கள் கைகளையும் கால்களையும் கழுவிக்கொள்ளலாம். அப்படி கழுவிக்கிறது நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு அமாவாசை நாளிலே செய்வதனால் அதிகப்படியான பலனை ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சரி, நமக்கு வந்து முன்னோர்களுக்காக சொல்லப்பட்டுள்ள ஒரு சாஸ்திரத்திலையும் அபரசாஸ்திரத்திலையும் சொல்லப்பட்டுள்ள ஒரு விஷயத்தினாலும் சரி, எல்லா விதமாகவும் உங்களுக்கு நன்மைகள் கொண்டு வந்து கொடுக்கும். நம சிவாயே.